ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண போயிருந்தீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்கு 5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவங்களை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணலாம். கட் பண்ணுறதுக்கு இதுதான் நாங்கள் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாம் உருளைக்கிழங்கு கட் பண்ணுறேங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு. இது ஈரப்பதம் போகிறதுக்கோசரம் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம். இது உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இப்போ நம்ம இது போட்டாச்சு, இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஐயோ, இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இங்க ஒட்டாம கலரி விடுங்க நல்லா, அப்பதான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிருச்சு, எடுத்துடலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து கொஞ்சோண்டு சாட் மசாலா, அவங்க எவ்வளோ தெரியும் அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் காரமும் அதே மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ தெரியும் அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அரைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை சாப்பிட்டு பார்த்தோம்னா, சாப்பிட்றதுக்கு வந்து மயோனைஸும் டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். நம்ம ஜெயிக்கில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். மயோனைஸ் லைட்டாக சாஸ் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு செம்மையாக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் எல்லாருமே பிடிக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.